ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மதுரை தண்ணி சட்னி. இந்த ரெசிபி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. இது வந்து மதுரையில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது அதை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நான் வந்து யாரையும் பார்த்து காப்பிலாம் அடிக்கலை. நான் மதுரை தண்ணி சட்னின்னு போட்டேன்னா உடனே வந்து அந்த சேனலில் பார்த்து செஞ்சீங்க, இந்த சேனலில் பார்த்து செஞ்சீங்கன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி, சரிங்களா? அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் உடனே அவங்கள பார்த்து செஞ்சீங்க, இவங்கள பார்த்து செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லா ரெசிபியும் எல்லோரும் தான் செய்வாங்க, அதுக்காக ஒருத்தர் மட்டும்தான் செய்யணும் கிடையாது, யாரும் வந்து கண்டுபிடிச்சது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ரெசிபி. வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இது மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லி சொன்னோம்ல, இது வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்து விடிய விடிய வந்து சாப்பாடு கடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். சட்னி வந்து திக்காக கொடுத்தோம்னா அவங்களுக்கு பத்தாது, வரவங்களுக்கு கொடுக்க பத்தாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், சாம்பார் தண்ணி சாம்பார் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும். அப்போ தான் அவங்களால வரவங்க எல்லாத்துக்குமே சப்ளை பண்ண முடியும். அதனால தான் அந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், கெட்டும் போகாது. புளி சேர்த்துருக்கிறதுனால கெட்டும் போகாது. வாங்க இப்போ நம்ம அந்த சட்னி செய்யலாம். இப்போ இதில் அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இந்த ஸ்பூனு ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ தேங்காவை துருவிட்டோம். இதில் மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு புளி. புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சட்னி நல்லா காரமாக இருக்கணும், ஏன்னா வந்து நம்ம சட்னி வந்து நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஆக்க போகிறோம். அப்போ வந்து அவ்வளோ சட்னிக்கு வந்து காரம் தேவைப்படும். அதனால் வந்து நான் அதுக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாவும் இருக்குது. இப்போ இதில் கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையேந்தி பவுன்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்துடுவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரும், குவான்டிட்டி கூட வரும். ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சட்னிக்கு பஜ்ஜி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. சூடாக இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த பார்த்திங்களா இப்படி இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ சட்னி ஊற்றி நம்ம வந்து கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சூடு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே நான் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கூடவே ரெண்டு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி வேறு நிறைய சேர்த்துட்டோம், அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். சூடாக இட்லி வச்சு இந்த சட்னியை மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தண்ணி சாம்பார் அதையும் வச்சுட்டு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் மதுரைக்கு போயிட்டு வரும்போது, அருப்புக்கோட்டைக்கு போனால் மதுரைக்கு போயிட்டு வரும்போது ரோட்டு கடையில் சாப்பிடுவோம், அப்போ வந்து இந்த மாதிரி சட்னி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அது ஆனியன் ஊத்தப்பம் வச்சு இந்த சட்னிலாம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். இதெல்லாம் நம்ம இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். ஒருத்தர் கலந்து விட்டுக்கிறேன், கலந்து விட்டுட்டு இந்த சட்னி அப்படியே ஊற்றிக்கலாம். எவ்வளோ வரைச்சோம் பார்த்திங்களா, எவ்வளோ வந்திருக்குது. ஒரு 20 செகண்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க.
நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே வச்சு தாளித்து கொட்டிக்கோங்க. அவங்க எதுக்காக காய்ச்சுறாங்கன்னா சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், அதுக்காக வந்து காய்ச்சுவாங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு மதுரை தண்ணி சட்னி ரெடி. தண்ணி சட்னிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ இட்லி ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூடான இட்லியும் மதுரை தண்ணி சட்னியும் ரெடி. நான் லெட்ஸ் பியூட்டிஃபைட்னு ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து இந்த இயர்ரிங்ஸ்லாம் வாங்கினேன், பிருந்தா வாங்கினா. பாருங்கள், இதெல்லாமே வந்து ஜிமிக்கி மாடல் தான், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுடிதார்லாம் போடும் போது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் தோகை மாதிரி, சாரீக்கெலாம் உடுத்துறதுக்கு, சாரீலாம் உடுத்தும் போது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டோன் வச்சு பாருங்கள், இது நல்லா இருக்குது. டிசைனும் பாருங்கள், இப்படி மாங்காய் மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஸ்டோன் வச்சுருக்குது பாருங்கள். இது வந்து அதே மாதிரி தான் ஜிமிக்கி. இவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து வச்சுருக்காங்க, பேஜ் வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த தோடு பாருங்கள், இது நல்லா இருக்குது பாருங்கள். ஜிமிக்கி மாடலில் நல்லா இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பரும் இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நிறையா இருக்குது, இன்னும் ஜிமிக்கி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக அழகாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கூடவே வந்து அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும் போது நம்மளோட சேனல் நேம் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இயரிங் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து சிக்கன் மசாலா ரெடி பண்ண போகிறேன், அதாவது சிக்கன் மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பவுடர்லாம் ரெடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா பவுடர் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன், என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு அளவுபடி கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் அதேபடி செய்யுங்க, நல்லா வரும். சிக்கன் மசாலா பொடி அரைச்சிட்டு அதில் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். மல்லி 100 கிராம், வத்தல் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன், சோம்பு 15 கிராம், சீரகம் 10 கிராம், மிளகு ஒரு 7 கிராம், ஒரு பட்டை, அன்னாசிப்பூ 1, ஜாவித்ரி 1, ஒரு 7-8 கிராம்பு, பிரிஞ்சி இலை 1, மராட்டி மொக்கு 1, கல்பாசி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கல் உப்பு. இது வந்து 1 கிளாஸ், அதாவது 100 கிராம் இருக்குது. இது எல்லாமே வந்து அளவு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், இதே படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ மல்லியை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம், சிம்மில் வச்சுக்கிறேன். பிருந்தா ஒரு தட்டு எடுத்துக்கொடு. மல்லியை வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிடும். கருகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பொடியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. அதாவது லைட்டு சூடு, கையில் கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், மல்லி வாசம் வரணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். இப்படி கை பொறுக்கிற சூடுக்கு அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சோம்பு, சோம்பையும் லைட்டாக இப்படி வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது சிக்கன் மசாலா அப்படின்னு சொன்னோடனே வந்து வெறும் சிக்கன் மட்டும்தான் சேர்க்கணும்னா அப்படின்னு கிடையாது. இது வந்து நீங்கள் வெஜிடபிள் குருமா, உருளைக்கிழங்கு குருமா, மஷ்ரூம் குழம்பு எல்லாத்துக்குமே நீ யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு போட்டு செஞ்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் வாழைக்காய் ஃப்ரைக்கெலாம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்க கூட செஞ்சு வச்சுக்கலாம் இதை. இது கூடவே சீரகம் இப்போ சேர்த்துக்கிறேன். அறுத்து பவுடர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, 1 மாதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் சிக்கன் மசாலா பொடி இருக்குது. உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துக்கிறேன், மொத்தமாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மிளகு இதிலே வந்து இந்த ஜாமான்லாம் போட்டுடுறேன், மசாலா பொடியும் சேர்த்து மசாலா ஜாமானையும் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்ல நான் மறந்துட்டேன், ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்படி வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வத்தலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த ஆஃப் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சூட்லேயே உப்பு போட்டு வறுத்துக்கலாம். உப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து தண்ணி விட்டு வரும். அவ்வளோதான். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கும் போது மிக்சி வந்து மிக்சி ஜார் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பொடி பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். அரைச்சிட்டு சளிச்சிக்கோங்க. சளிச்சிட்டு மிச்சம் வரத திருப்பி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம். இப்போ நம்ம குருமா செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் குக்கரில். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதுலேயும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டுத்துமே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெளியெல்லாம் தெரிக்காது. வெளியே இல்லைன்னா வெளியே ஃபுல்லாக தெரித்து நாசம் ஆகிடும், எண்ணெயே ஆகிடும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்கிறேன். நீங்கள் இதில் பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாமே செய்யலாம் போட்டு. அப்புறம் வந்து மஷ்ரூம் குழம்பு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு அஸ்யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, எதுக்காக வந்து நான் உருளைக்கிழங்கு குருமானை இப்போ செய்கிறேன்னா, சிக்கன் மசாலான்னு பேர் வச்சுருக்கிறீங்க, அப்போ வந்து சிக்கன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி அன்றைக்கி சிக்கன் மசாலா பொடி பற்றி சொல்லும் போது கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா செய்கிறேன். இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா கூலாக வந்துடணும். இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒன்று ரெண்டாக இடித்து தான் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு, அதனால தான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், கரம் மசாலா, இது வந்து ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு கரம் மசாலா தான், ஒரு அரை டீஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கிக்கிட்டாவே நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு கட்ட கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் வரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் வரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். கால் மூடி தேங்காய், ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஜார் கழுவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம், வெந்துடும். ஏன்னா இப்போ உருளைக்கிழங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு விசில் வச்சா போதும் இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு ஒரு விசில் நமக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி.
விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வந்து புரோட்டா கூட நல்லா இருக்கும், அத சொல்ல மறந்துட்டேன். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.